ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி, பிகாஸ் நான் 1 வீக் கிட்ட வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மொபைல் கண்டமாக போச்சு. நான் என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன், பட் கன்ஃபார்ம் பண்ணல, என்ன மொபைல் நேம் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், பெரிய வீடியோ அது சூனாக அப்லோட் பண்ணிடுவேன். 2-3 கிளிப்ஸ் வந்து சதாம்ட்டாக இருக்கு, அவன் வந்து வாங்கணும். ஸோ எடிட் பண்ணி சூனாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளாரிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த ஒரு மைக்கோ இன்புட் பண்ணல அதில். ஸோ யூடியூபர்ஸ், பிகினர்ஸுக்கு நிறையா பேருக்கு யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சர் செட்டப்பாக இருக்கா. நான் உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ், நான், சமீர், குலாம், சுஜித், முருகா, ஒரு 5 பேர் நம்ம காரில் வந்து கேங்காக வந்திருக்கோம். எங்கன்னா, நம்ம சோலாவந்தான் பக்கத்தில் குருவித்துறைன்ற ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல ஃபால்ஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், நல்லா குளிக்கலாம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி மக்களே, ஆனால் கமெண்ட்டில் பார்த்தேன், ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ. ஒரு ப்ரோ பண்ணியிருந்தார், போஸ்ட் மட்டும் கரெக்டாக போடுங்க, வீடியோ போட்டுறாதீங்க அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு, நம்ம வீடியோவும் லைக் பண்ணி பார்க்குறாங்கன்னு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் காமிக்கிறேன் பாருங்க, காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. 1, 2, 3, 4, 5 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேஷ், ஆக்சுவலாக நம்ம வந்தால் தாராளமாக பைக்கோ காரோ இவ்வளோ தூரம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவு நம்ம நிப்பாட்டிட்டு தாராளமாக நம்ம இங்கே வரலாம். மதுரை, நம்ம மதுரையிலேருந்து கரெக்டாக 28 to 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே, ஆமாம் 30 கிலோமீட்டரே வச்சுக்கோங்க, 30 கிலோமீட்டர் தான் வருது. நாங்கள் காரில் வந்தோம், 500 பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ அப் அண்ட் டவுன் எங்களுக்கு போக கரெக்டாக இருக்கும். பைக்கில் வந்தால் இன்னுமே சேவ் ஆகும். ஒரு 150 இல்லை 100 அந்த மாதிரி போட்டாலே போதும். என் பாய்ஸ் தான் அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. சீரியஸ்லி செம்ம லொக்கேஷனாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் வந்து ஆழம் கிடையாது, சகதி தான். அங்கே தான் கொஞ்சம் மல்லமாக இருக்குது, அங்கே குளிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு காமிக்க வந்தா அங்கே தான் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஆழம், கொஞ்சம் ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். 1, 2, 3 பெரிய பெரிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது. இங்கே ஆழம் கம்மி தான், நல்லா தெரியுது. அங்கே ஆழம் நல்லா இழுத்து போகுது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம அங்கே தான் குளிக்க போகிறோம், அங்கே தான் ஸ்விம் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. ஸோ நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், என் பசங்களுக்கு நீச்சல் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க இப்படி உட்காந்தோ இந்த அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இதெல்லாம் ஸ்டெப்பில் உட்காந்தான் குளிக்கணும். ஸோ மேலே யாரும் விழுந்தா வந்து காப்பாற்ற மாட்டேன், அங்கே ஆழமா அங்கிட்ட உட்காந்து குளிச்சுருந்தேன். அப்போ வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுல, இப்போ நிறையா வருதுல்ல. குலாம கவனமாக வாப்பா, இறங்கி. ஏய் அங்கே, ஏய் அங்கே இழுக்குதாம்யா, இறங்கலாமா? எல்லாம் இறங்குங்க, நான் கடைசியாக இறங்குறேன். இறங்க 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 முருகா, போங்கடா, நானே இறங்குறேன். இருக்கு தண்ணி இழுக்குது, பார்த்து போங்க. வெயிட்டான ஆளா வாங்க, நடந்து வந்தா நம்ம கூட வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கலாம் இருக்காரு. நான் முன்னாடி போகிறேன், ரெண்டு பேரும் ஒரே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவனோட சேனல்லையும் வரும், நம்மளோட சேனல்லையும் வரும். வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்னு தெரில, ஏன்னா இந்த தண்ணி ஓடுற சவுண்டே ரொம்ப ஹெவியாக வருது. தண்ணி போர்ஸ பாரு, ஏ பாத்திரம வலிக்கிட்டு போகணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நின்று. ஏ இறங்கினே, மெதுவாக இறங்கு. நீ குண்டு குடி போன்றோ
என்ன பிடிச்சுக்கோ துளியும் அத்தேடல் குண்டு பயில தண்ணியா ஆயிடுச்சுடா போனு என்ன எழுத்துறாவ நம்ம ஏறது கஷ்டமா இருக்குமேடா ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க இறங்குறது. நானே வலிக்கு விழுந்துட்டேன். எனக்கு பின்னாடி வந்தவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான். ரொம்ப தண்ணி இழுக்குது. ஆனால் என்னன்னா இங்கே மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மி. இது ஆழம் கம்மி. ஸோ இங்கேருந்து போனோம்னா நம்ம இதுக்குள்ள மாட்டிக்குவானா முள்ளு கல்லுலாம் அடி முடியல. நாங்கள் பரவாயில்ல இறங்கிட்டோம். இவங்கள பாருங்க கைஸ். ஆக்சுவலாக 1 2 3 4 ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆழமே இல்லை. ஸோ ஃபுல்லாக ராக்ஸ் தான். பட் கவனமாக இல்லைன்னா நமக்கு தான் ஹெவியான அடி உழுகும். அங்கே தான் போய் உட்கார போகிறேன். இதுக்குள்ளே நிறைய ஆறா மீன் இருக்கும். பாம்பு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஈல் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறையா இருக்கும் இதுக்குள்ளே. ஆனால் நம்ம பார்க்குறது கஷ்டம். ஓ வந்தாச்சுங்க. நம்ம சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ பாய்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களால இறங்க முடியல. அங்கிட்டு போய் வராங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டேன். நான் இப்போ வந்து லேண்டில் நிற்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே அந்த வழியாக நான் பேக் கேம்ல அந்த வழியாக இறங்கி, ஏன்னா அது சின்ன ஸ்டெப்பு, அந்த வழியாக இறங்கி இப்படியே நடந்து வராங்க. நாங்கள் இப்போ வந்து ஆக்சுவலாக அங்கே போனான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே தான் சரியான ஃபோர்ஸில் தண்ணி அடிச்சிட்ருக்கு. பட் அங்கிட்டு ரொம்ப ரிஸ்க்கு டே. ஸோ அவங்கள நான் பார்த்து தான் சொல்லணும் அங்கிட்டு போகக்கூடாது. இங்கேருந்தே ரொம்ப ஹெவியாக இழுக்குது தண்ணி. ஸோ இங்கேருந்து ரொம்ப ஹெவியாக இழுக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க பாவம் வந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இந்த ராவணன் படத்தில் அந்த ஒரு பாட்டு வரும்ல, ஐஸ்வர்யா ராய் கூட உழுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. மழை கிடையாது, தண்ணி வர்றது அந்த லுக்ஸ் ஃபுல்லாமே. நானே உளுந்தா உழுகிறது தான் மாடி. பிகாஸ் பாசானா இருக்குது ரொம்ப. பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு நான் வரதை பார்த்துட்டேன். வேறுங்க யாரோ பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அவங்க வரலங்க, அவங்க அங்கேயே நின்ட்டாங்க. அங்கனுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது அதை போய் பார்ப்போம். பார்த்து போடா. ஓ வந்துட்டேன் ஒரு வழியா. பாருங்க 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 எவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோதுன்னு பாருங்க. தண்ணி ஆல்மோஸ்ட் கிட்ட. பட் அங்கே போய் நம்ம குளிக்கிறது சேஃப் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓ ஓ ஓ கொஞ்சம் பள்ளமாக தாங்க இருக்கு. ஸ்டோன்ஸ் இல்லைன்னா மாட்டிக்குவோம் கன்ஃபார்மாக. இறங்கி இறங்கி வாங்க. பார்க்கவே இல்லை. இறங்கி வாங்க. பார்த்துட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பார்த்து போடா பார்த்து போடா. வந்துட்டோண்டா. நாம் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் பெறுறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நடந்து உங்களுக்கு இதை காமிக்க வரேன். ஓ ஓ ஓ கண்டிப்பாக இந்த ராக்ஸ் இல்லைன்னா நடந்துருக்க முடியாது காய்ஸ். பாருங்கள் வெறித்தனமாக வருது தண்ணி அங்கேருந்து. சீரியஸாக அங்கே உட்காந்தோம்னா இங்கேருந்து பறக்காசு தான் நம்ம நேரம். அந்த ட்ரிஃப்ட் வுடெல்லாம் கிடக்கு பாருங்கள் அங்கனுக்குள்ளே. ஸோ ரொம்ப 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 டேஞ்சராக இருக்குது. வந்தீங்கன்னா
சும்மா உட்காந்து குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு போயிருங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தெல்லாம் வராதிங்க. இது பாருங்கள், இங்கிட்டு கூட தண்ணி கம்மியாக வருது, இங்கிட்டு தண்ணியை பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும், இங்கிட்டிருந்து நம்மளால் அங்கிட்டு கிராஸ் பண்ணிக்கலாம் போக முடியாது, இதையும் கிராஸ் பண்ண முடியாது. கல்லை ஃபுல்லாக பாருங்கள், கன்ஃபார்ம் மாட்டிக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த சரட்டையை போட்டு காமிக்கிறேன், எப்படி போகுது பார்த்தீங்களா. நம்ம அதை விட கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் நம்மளால் கன்ஃபார்மாக தாண்ட முடியாது, கண்டிப்பான முறையில் மாட்டிக்குவோம் நம்ம. ஸோ அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன், அங்கே தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே குத்தி இப்படி போகுது தண்ணி. ஸோ ரெண்டு மூணு கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்ப செய்ய பிளீஸ், நான் எடிட் பண்ணி போட்டுருவேன் அது அப்புறம் ஒழுங்கா பண்ணு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நம்ம கூட நம்ம சமீர் வந்திருக்கான், ஆக்சுவலா அவன் ஓனரை ஏமாத்தி நம்ம கூட சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு ஒர்க்கு தலைவன் லீவை போட்டு நம்மளோட சுத்திட்டு இருக்கான். எஸ் பயங்கரமா வலுக்குதுங்க, மேலே போக முயற்சி பண்ணுறேன். வீடியோ எடுத்துகிட்டே போகிறது தப்பு தான், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்க. இங்கே ஓகே ஓகே, தரமான ஸ்பாட்டு, ஆனால் வலுக்குது. கொஞ்சம் ரிஸ்கி, ஏன்னா அங்கேருந்து விழுந்தோம்னா டமார் டமார் டமார்னு போயிடும். ஏன்னா என்ன கிளிப் எடுக்கிறான் என் தம்பி. முருகா என்ன ஏடு, இல்லை நின்றுங்க நின்றுங்க, அதுக்கு நம்ம உட்கார போகிறேன். ஏய் விழுங்க உள்ள விட்டு இருக்கா. சமீர் மட்டும்தான் குளிக்கலை, நம்ம பாய்ஸ் எல்லாம் நல்லா நீர் யானை மாதிரி உட்காந்துட்டாங்க. நானும் எல்லாரும் அங்கே மேலே வரையும் போயிட்டு வந்தேன், ஆக்சுவலாக போக முடியல, ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அங்கே போயிட்டேன், போய் அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க. நான் அங்கே போய் நின்றுட்டு திருப்பி இதில் உட்காந்தே போயிட்டு அது மேலே ஏறிட்டு திருப்பி உட்காந்தே வந்தேங்க. ஆக்சுவலாக சீரியஸாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே தண்ணி ஓடும், அதுக்கப்புறம் ரொம்ப 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 ட்ரை ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்து மேபி ஒன் மந்த் வரை எனக்கு ஓடும் நினைக்கிறேன். இங்கே தண்ணி தெரில, இப்போ அழகர் ஆற்றுல இறங்கினால இங்கே தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க, தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே குளிச்சு பார்க்கணும், டைம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. சீரியஸ்லி ஒர்த்தான பிளேஸு, ஃபேமிலியோடு வந்தாலும் தாராளமாக அங்கே உட்காந்துக்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கொஞ்சம் தள்ளிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போகலாம், சூப்பராக இருக்கும். இங்கே தண்ணி ரொம்ப 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 ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் குளிச்சுட்டு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும், ஏன்னா வீடியோ எடுக்க சம்மி இருக்கனால இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை. அவனு வரலன்னா நம்மளோட ஆக்ஷன் கேமரா வர கொண்டு வரல, உள்ளே நிறையா கிளிப்ஸ்லாம் சூப்பரான வியூவாக இருந்துச்சு, பட் உங்களுக்கு காமிக்க முடியலை. ட்ரை பண்ணுறேன் மேபி உங்களுக்கு கிளிப்ஸ் காமிக்க முடியலான்னு. ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக குலாம தான் இழுக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டான், கையில் லைட் ஆங்கினக்குள்ளே ஒரு சின்ன காயமாச்சு, லைட்டாக பிளட் வந்துருச்சு எனக்கு. ஸோ அது ஒன்று தான், மற்றபடி வந்தீங்கன்னா சேஃபாக குளிங்க, இங்கே தண்ணி ஓடுற வரையும் வந்து குளிங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் இப்போ
அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சூன் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.